Hi friends, welcome to Flavours of Malathi. Namma channel la na ungalku kaata porradhu simple ana chilli sauted eggs. Boiled eggs la seiyakoodiya oru 5 minutes recipe. Idhukku oru mixer jar la 3 pal poondu cut panni add pannikonga. Idoda rendu chinna vengayam seithukala. Kooda 1 inch inji thol seevi eduthukala. Kaarathukku ore oru varamalaga. Idhayella onna seithu arach eduthukala. Nice arikka venda, coarse arach eduthukonga. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மிக்சர் ஜார்ல ஒரு பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்க அளவு ரெண்டு முட்டைக்கு கரெக்டா இருக்கும் ரெண்டு முட்டைய வேக வச்சு தோல் உரிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பூண்டு வரமிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வணங்கிடும் இப்போ கிரேவி நல்லா பச்சை வாசனை போய் திக்காய் வந்துருச்சு இதோட வேக வச்ச ரெண்டு முட்டையும் சேர்த்து மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் முட்டையை ஆட் பண்ணும்போது நாலு பக்கம் கீறி போட்டுட்டோன்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லியலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் வேணும்னா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் ஒரு லெட்டு போட்டு 1 minute அப்படியே இருக்கட்டும் இப்போது சிம்பிளான சால்ட்டட் எக்ஸ் ரெடி ஆகிடுச்சு கெஸ்ட்ஸ் எல்லாம் வரும்போது இல்லை குழந்தைகளுக்கு அப்படியே வெறும் பாயில்டு எக்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி லைட் மசாலா போட்டு கொடுத்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்